எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே எப்படி அப்பளம் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருளாம் தேவை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வெள்ளை உளுந்தம்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து நல்ல பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே போடுங்க. நிறைய பேருக்கு வறுக்கணுமான்னு டவுட் இருக்கும், வறுக்க வேண்டாம், நான் அப்படியே தான் போடுறேன். அப்படியே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடரை திரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா சடிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து வேண்டாம், கூரை போட்டுடலாம். இந்த மாதிரி சடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா. நான் சீரகம் போட்டிருக்கேன், நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். போட்டிங்கன்னா கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அது ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு வைங்க. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக பிசைங்க, ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. இந்த மாதிரி ஹார்டாகவே பிசைஞ்சு வைங்க. நான் இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன், நல்லா ஹார்டாயிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இதை வந்து எடுத்து நல்லா கீழே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வச்சு நல்லா பிசைங்க. கையில் இந்த இடத்த அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மைதா மாவு கொஞ்சம் போல் எடுத்துருக்குறேன், அதை கொஞ்சம் அப்படி தூவிக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஹோல் மாவையும் எவ்வளோ தூரம் ரவுண்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஷேப் பண்ண போகிறேன். குட்டி டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுவே வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எக்ஸஸ் மாவு இருந்துச்சுன்னா திரும்ப அதை உருட்டி என்ன பண்ணுங்கன்னா ஷேப் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அதிகபட்சம் இல்லைனா 10 நிமிஷம் வந்து வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபேன்லேயே கூட ஒரு 10 நிமிஷம் உலர வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு 5 மினிட்ஸ் ஃபேனில் அப்படியே உலர வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இதே மாதிரி பெருசாக வேணாம், குட்டி குட்டியாக இருந்தால் குட்டீஸ் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க, பேக்கிங் கட்டர். இதை வச்சு என்ன பண்ணுங்கன்னா இதில் சின்னதாக வேணும்னா சின்னதாக, அப்புறம் பெருசாக வேணா பெருசான்னு சொல்லிட்டு நான் அப்படி போட்டு தேய்ச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நம்ம செஞ்சு வச்ச அந்த அப்பளத்தை நான் இப்போ பொரிக்க போகிறேன். நான் குட்டியாக போட்டிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ் நல்லா சாப்பிடுவாங்க. பெருசாக இருந்தால் அப்படியே உடச்சி கீழெல்லாம் நொறுக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் பெரிய சைஸ். அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.